Hello children, welcome to Students Home Learning. In this video, we are going to see 4th Standard Science Unit 2 Life of Animals Term 3 Exercises and Question Answers. In the unit, lesson explanation video link description la irukku, adhula paathukonga. Evaluation, who am I? Who am I appadina naan yaar? Inge sir animals pathina questions ketirukanga, adhu endha animal kandupidikalam? My group is called colony. Indha animal oda group colony appdin solvanga, adhu enna na ant. Ant oru insect. Second one, our home is nest. எதனுடைய வீடு வந்து nest னு கேட்டிருக்காங்க. Birds ஓட வீடு தான் nest. Third one, my feet are broad to help me walk in the sand. இந்த அனிமலோட பாதங்கள்ல மணல்ல நடக்கிறதுக்காக தட்டையா இருக்கும். அது எந்த அனிமல்னா கேமல். Fourth one, I use sound navigation to find the objects in my path. Sound அப்படினா ஒலி. Sound navigation அப்படினா ஒலி செல்லும் பாதை. இந்த அனிமல் sound navigation மூலமா அதோட வழிகள்ல ஏதாவது பொருட்கள் இருக்கான்னு கண்டுபிடிக்கும். அது எந்த அனிமல்னா பேட். Fifth one, I am active during daytime as well as night time. இந்த அனிமல் பகலையும் சுறுசுறுப்பா இருக்கும் இரவிலையும் சுறுசுறுப்பா இருக்கும். அது எந்த அனிமல்னா லயன். Fill in the blanks. First one, the animals which are active at night are called dash. இரவு நேரங்களில் சுறுசுறுப்பா இருக்கிற அனிமல்ஸ் நம்ம என்ன சொல்வோம் கேட்டிருக்காங்க. Answer, nocturnal animals. Second one, dash is best known for parental care. Parental care அப்படின்னா பெற்றோரின் கவனிப்பு. பெற்றோரின் கவனிப்புக்கு உதாரணமா சொல்லக்கூடிய அனிமல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், காங்கரு. தேர்ட் ஒன், த குரூப் ஆஃப் அவுல்ஸ் ஆர் கால் டேஷ். அவுல்ஸ் அப்படின்னா ஆந்தை. அவுல்ஸோட குரூப் என்னன்னு சொல்லுவோம் கேட்டிருக்காங்க. ஆன்சர், பார்லிமெண்ட். ஃபோர்த் ஒன், டேஷ் லிவ்ஸ் இன் ஹைவ்ஸ். ஹைவ்ஸ் அப்படின்னா தேன்கூடு. தேன்கூடுல எது வாழும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், பீஸ். ஃபிஃப்த் ஒன், டேஷ் பைசஸ் அண்ட் சக்ஸ் ஆர் பிளட். நம்மளை கடிச்ச ரத்தத்தை உரியக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், மஸ்கிட்டோ. மேட்ச் த ஃபாலோயிங். விங்லெஸ் இன்செக்ட். விங்லெஸ் இன்செக்ட் அப்படின்னா ரெக்கை இல்லாத பூச்சி. ஆன்சர், சில்வர் பிஷ். செகண்ட் ஒன், எலிபென்ட். ஆன்சர், ஹர்ட். ஹர்ட் அப்படின்னா எலிபென்டோட குரூப். தேர்ட் ஒன், ஜெராஃப். ஆன்சர், லாங் நெக். ஜெராஃப்க்கு தான் நீளமான கழுத்து இருக்கும். ஃபோர்த் ஒன், ஆன்ஸ். ஆன்சர், ஸ்மெல். எறும்புக்கு நுகரக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். ஃபிஃப்த் ஒன், பிஷ். ஆன்சர், கில்ஸ். கில்ஸ் வந்து பிஷோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ஆன்சர் தி ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ் இன் பிரீஃப். ஃபர்ஸ்ட் ஒன், Why do birds build nest? பறவைகள் எதற்காக கூடு கட்டுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், birds build nest to lay eggs and to protect the young ones. பறவைகள் முட்டை இடுறதுக்காகவும் இளம் பறவைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் கூடு கட்டுது. செகண்ட் ஒன், வாட் இஸ் மென்ட் பை ஸ்ட்ரக்சரல் அடாப்டேஷன். ஸ்ட்ரக்சரல் அடாப்டேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், சேஞ்சஸ் இன் த பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி அனிமல்ஸ் ஆர் கால்ட் ஸ்ட்ரக்சரல் அடாப்டேஷன். அதாவது விலங்குகளோட தோற்றத்தில் ஏற்படுற மாற்றம் தான் ஸ்ட்ரக்சரல் அடாப்டேஷன். Example, polar bears living in cold climate have physical adaptations such as thick fur and short ears to reduce heat loss. Polar bears அப்படின்னா துருவ கரடிகள். Thick fur அப்படின்னா தடிமனான ரோமங்கள். இந்த polar bear குளிர் பிரதேசங்கள்ல வாழும். அதனால இதனுடைய உடல் வெப்பம் குறையாம இருக்கிறதுக்காக அதுக்கு திக் ஃபர்ரும் ஷார்ட் இயர்ஸும் இருக்கும். தேர்ட் ஒன், டிஃபைன் எக்கோ லொகேஷன். எக்கோ லொகேஷன் அப்படின்னா எதிரொலி. ஆன்சர், Bats produce ultrasonic sounds which helps the bat find their way at night and find out the objects on their path. This is called echolocation. Bats அப்படினா வவ்வால். Ultrasonic sound அப்படினா மனிதர்களால கேட்கக்கூடிய ஒலி அளவை விட அதிகமான ஒலி தான் அல்ட்ராசோனிக் சவுண்ட். வவால்கள் இரவு நேரத்துல அது செல்லக்கூடிய வழிகளில் ஏதாவது பொருட்கள் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸ் யூஸ் பண்ணோம். அதுதான் எக்கோலொகேஷன். ஃபோர்த் ஒன், ஹவு டு ஆன்ஸ் ஃபீல் த வைப்ரேஷன். எறும்புகள் அதிர்வு எப்படி உணருதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்ஸ் ஃபீல் த வைப்ரேஷன் இன் த கிரவுண்ட் த்ரூ தேர் ஃபீட். எறும்புகள் கால்கள் மூலமா தரையில இருக்கிற அதிர்வுகளை உணருது. ஃபிஃப்த் ஒன், லிஸ்ட் அவுட் எனி த்ரீ அனிமல்ஸ் தட் லிவ் இன் குரூப். குழுக்களா வாழக்கூடிய மூணு விலங்குகளோட பெயர்கள் கேட்டிருக்காங்க. ஆன்சர், லயன், எலிபென்ட் அண்ட் வில்டு பீஸ்ட். வில்டு பீஸ்ட் அப்படின்னா காட்டு மான்கள். சிக்ஸ்த் ஒன், வை டு பேர்ட்ஸ் ஃபிளை இன் வி ஷேப். பறவைகள் ஏன் வி ஷேப்ல பறக்குதுன்னு கேட்டிருக்காங்க. Birds fly in V-shape to reduce wind resistance and for energy conservation. Reduce wind resistance அப்படின்னா காற்றின் எதிர்ப்பை குறைக்கிறதுன்னு அர்த்தம். Energy conservation அப்படின்னா சக்தியை சேமிக்கிறது. பறவைகள் காற்றின் எதிர்ப்பை குறைக்கிறதுக்காகவும் சக்தியை சேமிக்கிறதுக்காகவும் V-shape-ல பறக்குது. Give short answers. First one, why do animals live in groups? விலங்குகள் ஏன் குழுக்களா வாழுதுன்னு கேட்டிருக்காங்க. Answer, animals live in group and work together to find food, defend themselves and look after the young ones. விலங்குகள் குழுக்களா ஏன் வாழுதுன்னா உணவு தேடுறதுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் இளம் விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காகவும் குழுக்களா வாழுது. The main purpose of group behavior is to help animals survive in nature.
விலங்குகள் குழுக்களா வாழ்றதோட முக்கியமான நோக்கம் இந்த இயற்கையில பிழைத்து வாழ்றதுதான். செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த த்ரீ மெயின் பாடி ரீஜன்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ். பூச்சிகளுடைய மூன்று முக்கிய உடல் பகுதிகளை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஹெட். த மெயின் விசிபிள் பார்ட்ஸ் ஆன் த ஹெட் ஆர் த லார்ஜ் காம்பவுண்ட் ஐஸ், த ஆண்டனி அண்ட் த மவுத் பார்ட்ஸ். பூச்சிகளுடைய தலைப்பகுதிகளில் தெரியக்கூடிய பகுதிகள் எதுலானா பெரிய கண்கள், உணர்வு நீட்சிகள், வாய்ப்பகுதி. நெக்ஸ்ட் ஒன், தோரக்ஸ். த தோரக்ஸ் இஸ் த மிடில் ரீஜன் ஆஃப் த பாடி. தோரக்ஸ்ங்கிறது உடலோட நடுப்பகுதி. இட் வேர்ஸ் த்ரீ பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் அண்ட் டூ பேர்ஸ் ஆஃப் விங்ஸ். இந்த பகுதியில மூன்று ஜோடி கால்களும் இரண்டு ஜோடி ரெக்கைகளும் இருக்கு. தேர்ட் ஒன், அப்டமன். த அப்டமன் இஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த இன்செக்ட் பாடி. அப்டமன் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்ஸ் ஹாவ் கிளியர் செக்மெண்டேஷன்ஸ். அப்டமன் அப்படிங்கிறது பூச்சிகளோட உடம்புல கடைசி பகுதி. இந்த பகுதி தனித்தனி பிரிவுகளை பிரிஞ்சிருக்கும். தேர்ட் ஒன், வாட் ஆர் நாக்டர்னல் அனிமல்ஸ்? ஆன்சர், சம் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஸ்லீப் இன் த டே டைம் அண்ட் ஆர் வெரி ஆக்டிவ் அட் நைட். சச் அனிமல்ஸ் ஆர் கால் நாக்டர்னல் அனிமல்ஸ். சில விலங்குகள் மற்றும் பறவைகள் பகல் நேரத்துல உறங்கிட்டு இரவு நேரத்துல நல்ல சுறுசுறுப்பா இருக்கும். அந்த அனிமல்ஸ் தான் நாக்டர்னல் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஹாவ் ஹைலி டெவலப்டு சென்ஸ் ஆஃப் ஹியரிங், ஸ்மெல் அண்ட் ஸ்பெஷலி அடாப்டட் ஐசைட். இந்த நாக்டர்னல் அனிமல்ஸ்க்கு நல்ல கேட்கக்கூடிய திறனோ நுகரக்கூடிய திறனோ மாற்றி அமைக்கப்பட்ட கண் பார்வையும் கொண்டிருக்கு. எக்ஸாம்பிள், கேட், அவுல், ஃபயர்ஃபிளை. இந்த யூனிட்டோட எக்ஸசைசஸ் அண்ட் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யூனிட்டோட லெசன் எக்ஸ்பிளேஷன் வீடியோ பார்க்கணும்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற வீடியோவை டச் பண்ணீங்கன்னா பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.